இப்போ விவசாயம் விவசாயி பற்றி வரலாறு நம்ம பேசணும்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் விவசாயியுடைய நிலையும் விவசாயத்துடைய நிலையும் மாறிக்கிட்டே வந்திருக்கிறது அதோட இல்லாம பெரும் போர்கள் நடக்கின்ற பொழுதும் இது போன பெரும் துயரங்கள் நடக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு மக்களும் விவசாயியிடத்தான் கையேந்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல அப்படிங்கிற நிலை நினைக்கும் போது இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் இப்போ விவசாயி என்கின்றவன் எந்த இனத்தையும் விட மிகவும் மூத்த குடி விவசாய குடி இப்போ மன்னர் வம்சம் நான் நான் வந்து பாத்தீங்கன்னா புரோகிதம் செய்கின்ற படித்த வம்சம் நான் புரியுதா இல்லையா நான் போர் தொழில் செய்த வம்சம் நான் அப்படின்னு இந்த வம்சம் அந்த வம்சம் என்று சொல்வதற்கு முன்பாகவே மூத்த குடி வம்சம் வந்து வேளாண்மை செய்த விவசாய வம்சம் காட்டை திருத்தி நிலமாக்கி விவசாயம் செய்து மக்களுக்கு உணவளித்து காட்டியவன் தான் முதல் முதலாக காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கியவனே விவசாயி தான் இது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே விவசாயமாக இருந்தது அதற்கு பிறகு மன்னர்கள் வந்தார்கள் மன்னர்கள் வருகின்ற பொழுது போரிட்டு விவசாய நிலங்களை எல்லாம் அப்படியே பிடித்து கொண்டார்கள் அப்போ விவசாய இருந்தவங்க அத்தனை பேரும் மன்னர்கள் கீழே நிலத்தை வாங்கி பயிரிட வேண்டிய கட்டாயம் இருந்தது விவசாயிகளினுடைய தற்சார்பு நிலை தான் தான் எல்லாமே என்று விவசாயி இருக்கின்ற நிலை பிறகு மன்னர்கள் கிட்ட கீழே வந்தது மன்னர்கள் சொல்றதை கேட்டு விவசாயிகள் வேலை பார்த்தாங்க புரியுதா மன்னருடைய நிலம் விவசாய பொருட்கள் எல்லாம் அந்தந்த விவசாயி எவன் வேலை செய்கிறானோ அவனுக்காக இருக்கும் ஒரு பகுதி புரோகிதர்களுக்கு போகும் ஒரு பகுதி வந்து மன்னர்கள் காலத்தில் வந்து மன்னருக்கு போகும் பெரும் பகுதி விவசாயிக்கு போகும் அந்த விவசாயி தனக்கு யாரெல்லாம் வேலை செய்கிறானோ அத்தனை பேருக்கும் விவசாய பொருட்கள் இருந்தே கொடுப்பான் தனக்கு முடிவெற்றவனாக இருந்தாலும் தனக்கு களை வெட்டியவனாக இருந்தாலும் தனக்கு வாய்க்கால் வெட்டியவனாக இருந்தாலும் தன் வீட்டை சுத்தமாக செய்தவனாக இருந்தாலும் தன் கிணறு வெட்டியவனாக இருந்தாலும் வீடு கட்டியவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் ஒரு பங்கு புரோகிதமத்துக்கு ஒரு பங்கு மன்னர்களுக்கு ஒரு பங்கு கோயிலுக்கு அடுத்திருக்கிற எல்லா பங்கும் விவசாயி தனக்கு வேலை செய்தவர்களுக்கு பகிர்ந்தளித்துக் கொண்டிருந்தான் அப்போ எல்லோரும் விவசாய நம்பி தான் வாழ்ந்தாங்க எல்லாமே விவசாய நம்பி தான் வாழ்ந்தாங்க அப்போ விவசாயி தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றான் எத்தனை புயல் வந்தாலும் தான் போய் நிற்பாங்க மன்னர்களே நிற்பாங்க அப்போ எனக்கு இந்த நெல்லை கொடு கேடுவர்கொடு கம்ப குடு அப்படின்னு தான் மன்னர்களே நின்றாங்க அப்போ அப்போ விவசாயம் உயர்ந்திருந்தால் விவசாய பொருட்களுடைய விலையும் விவசாயுடைய பொருட்களுடைய தரமும் விவசாயிகளுடைய பொருட்களுடைய நிலையும் நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தது மன்னர்கள் காலத்தில் அதற்கு பிறகு ஆங்கிலேயன் வந்தான் ஆங்கிலேயன் வந்த பிறகு விவசாயிகளுடைய நிலை அதோ கதி புரியுதா விவசாயிய எந்த விதத்திலும் சுயமாக தான் இந்த மண்ணுக்கு என்ன விளைவிக்கணுமோ இந்த மண்ணில் விளைவிச்சா இப்போ என்ன வருமோ அதெல்லாம் இல்லாமல் ஆங்கிலேயன் வந்த பிறகு அவன் என்ன பயிர் வைக்க சொல்கிறானோ அவன் நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த பயிரை மட்டும் தற்சார்பு இல்லாமல் அவன் சொல்றதை கேட்டு நடக்கிற மாதிரி விவசாயிகள் போயிட்டாங்க ஆங்கிலேயன் வந்த பிறகு கூட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா விவசாயிகளுடைய நிலை படுமோசமாக ஆனாலும் விவசாயி விளைவிக்கின்ற பொருளுக்கு பயங்கரமான மதிப்பு இருந்தது ஆங்கிலேயனே இருந்தாலும் கூட விவசாயி விளைவிக்கின்ற பொருளுக்கு பொருளை வாங்கிட்டு நல்ல விலை கொடுத்து வச்சிருந்தான் புரியுதுங்களா அது எது வரைக்கும் தொடர்ந்துதுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தொடர்ந்துது விவசாயிக்கு மதிப்பு கிடையாது விவசாயி விளைவிக்கின்ற பொருளுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபது காலம் கட்ட வரைக்கும் விவசாய பொருட்களுக்கு பயங்கரமா மதிப்பு இருந்தது விவசாயி விளைவிக்கின்ற பொருளை வச்சு தான் ஒரு பொருளை வாங்கலாம் தங்கத்தையே இருந்தாலும் அந்த பொருளை அப்படியே கொடுத்து வாங்கலாம் விவசாயிக்கு வேலை செய்கிறோன்னா இருந்தாலும் நாட்டுக்கு வேலை செய்கிறோனா இருந்தாலும் அதுமாரி பொதுமக்களுக்கு தொண்டாட்டுறவனாக இருந்தாலும் ஊர் சுத்தம் பண்ணுறவங்க ஊர் குளத்தை சுத்தம் பண்ணுறவங்க அது ஊராக்கால் மாடு மேய்க்கிறவங்க எவங்களா இருந்தாலும் விவசாயிகிட்ட இருந்து நெல்லை கொடுக்கறது தான் இத்தனை மரக்கால் இத்தனை படி இத்தனை போகம் இப்படி என்று பிரித்து பிரித்து விவசாயிகிட்ட இருந்து தான் எல்லா விதமான பொருட்களும் போச்சு அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலேயன் காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலம் வரை கட்டிக்கும் விவசாய பொருளுக்கு நல்ல விலை இருந்தது பயங்கரமான விலை இருந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்கிறோம் பாருங்க இப்போ நம்ம தங்கத்தை வச்சு பேங்க்ல வந்து பொருள் வாங்குறோம் துடு வாங்குறோம் தங்கத்தை வச்சு துட்டு வாங்குறோம் அப்போ கிட்டத்தட்ட ஆங்கிலேயன் காலத்திலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் நீங்கள் நேரடியாக நெல்லை எடுத்து போய் பேங்க்ல வச்சுட்டு அப்படியே காசு வாங்கிட்டு வரலாம் அப்போது விவசாய பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருந்தது ஒரு தங்கத்துக்கு இணையாக விவசாய பொருளுக்கான மதிப்பு இருந்தது எவ்வளோ மதிப்பு இருந்தது தங்கத்துக்கு இணையான மதிப்பு விவசாய பொருட்களுக்கு இருந்தது அப்போ விவசாயியுடைய நிலை எப்படி இருந்திருக்கணும் எவ்வளோ கெத்தாக இருந்திருப்பான் ஆனால் படிப்படியாக அதுக்கு பிறகு வந்து இப்போ தங்கத்தின் விலை எவ்வளோ இருக்குது இப்போ விவசாயிகளுடைய நிலை எப்படி இருக்குது விவசாய பொருட்களுடைய நிலை இருக்குது முன்னோட இப்போ தரமான பொருட்களும் அதுவும் இல்லாமல் அதிகப்படியாக விளைவிக்கின்ற தன்மையும் விவசாய கிட்ட இருந்தாலும் சரியான விலை போகிறது கிடையாது சரியான விலை போகாததுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் மட்டும் கிடையாது தான் காரணம் விவசாயி விளைவிக்கின்ற பொருளை நேரடி கொள்முதல் பண்ண தயங்கிட்டாங்க மக்கள் மிகப்பெரிய தவறு புரியுதா இல்லைங்களா எப்படி வந்து மக்கள் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மரத்தை அழைத்தார்களோ காற்றை மாசுபடுத்தினார்களோ விவசாய நிலையத்தை விற்று காசு பார்த்து பெரிய பெரிய பில்டிங் கட்டினார்களோ புரியுதா பெரிய பெரிய கம்பெனிகளை வேலை செய்வது தான் வந்து நமக்கு மகிழ்ச்சி என்று பெரிய பெரிய வேலைக்கு போனா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை என்று நினைத்து தவறான பாதையில் போனாங்களோ வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருள் தான் சுத்தமாக இருக்கும் வெளிநாட்டில் வருகின்ற பொருள் தான் சுத்தமாக தயாரிச்சு வெளிநாட்டில் வருகின்ற பொருள் தான் வாங்கி காட்டினா ஒரு வாட்சியோ இல்லை மற்ற பொருட்களை வாங்கினா கௌரவமாக இருக்கும் மேட் இன் சைனா சொல்லணும் மேட் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்னு சொல்லிடக்கூடாது இன் ஜப்பான் சொல்லும் மேடின் அமெரிக்கா சொல்லணும் என்ற கௌரவ மனப்பான மனிதனுக்கு எப்போ வந்ததோ அப்பொழுதே மணி விவசாயி விளைவிக்கின்ற பொருளுக்கு நல்ல விலை கிடையாது மக்கள் மத்தியில் இந்த ஈர்ப்பு இல்லாத போனதுனால சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க இந்த வணிகர்கள் இடைத்தரகர்கள் இவங்க ரெண்டு பேரும் விவசாயிகிட்ட போய் விவசாயி விளைவித்த பொருளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதே பொருளை தொடச்சி கடிச்சு அழகா பேக் பண்ணி கடைகள்ல கொண்டு போய் வச்சு அதிகமான விலைக்கு வித்து காசு பாக்குறான் விவசாயிக்கு விவசாயிகிட்ட அஞ்சு ரூபாய்க்கு விலைக்கு வாங்காத திக்கி தக்காளியே கடையில போய் ஐம்பது ரூபாய் வாங்குறான் அப்போ கொஞ்சம் திந்திட்டு பாருங்க இந்த லாக்டவுன் தருணத்தில் எவன்லாம் விவசாயத்தை பத்தி பெருமையா பேசினானோ எவனும் விவசாய வந்து எட்டியே பார்க்கல விவசாயிக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை அரசாங்கமே எதனா செஞ்சாதான் அப்படின்னு விட்டுட்டானுங்க அம்மா உணவகத்துல நான் சோறு போடுறதா இல்லை எதிர்கட்சிகாரன் சோறு போடுறதா தான் அடிச்சுக்கிட்டானுங்க கிட்டத்தட்ட நெல்லை கொண்டு போய் பேங்க்ல வச்சு தங்கம் வாங்க முடியும் காசு வாங்க முடியும்ன்ற நிலை இருந்து இப்போ நெல்லா அது எத்துமே போய் ஒழுங்குமுறை கூடத்துல போடு இல்லை நேரடி கொள்முதத்துல போடு அவன் சொல்ற விலைதான் நீ வைக்கிறதுலாம் கிடையாது நமக்கு வேலை செய்தவர்களா இருந்தாலும் நெல்லு வாங்கிக்கிறேன் நான் நெல்லுலாம் யார சார் குத்திக்கிட்டு கிடப்பாங்க நேரத்துல நெல்லு நெல்லுலாம் அரைக்கலாம் முடியாது எனக்கு காசா கொடுங்க புரியுதா மிளகா பறிக்கு வரோம் மிளகாய் மிளகாயெல்லாம் வேணாம் யாரும் அரைச்சிட்டு இருப்பாங்க நான் ஆச்சி மிளகாவோ இல்ல வேற எதனா வாங்கிக்கனு போற என்று எல்லாமே பாக்கெட்ல வந்ததுனால கிட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணி கொஞ்சம் உழைப்பை செலுத்தினா சுத்தமான விளை பொருளும் சுத்தமான வந்து சாப்பாடும் கிடைக்கணும் யாருமே நினைக்கிறது கிடையாது புரியுதா எதுவுமே நினைக்கிறது கிடையாது இப்போ எல்லாம் வந்து வேலை செஞ்சால் கூட பொருளாக கொடுக்காது துட்டாக கூட நான் கூட நான் எனக்கு வேண்டப்பட்ட பொருள் கடையில் இருக்குது நான் வாங்கிக்கிறேன் அப்போ இடைத்தரர்களும் கடைக்காரர்களும் பிழைக்கிறார்களை கண்டு விவசாயி பிழைப்பதே கிடையாது இதுதான் வாழ்க்கை விவசாயினுடைய வாழ்க்கை முறை முதல் முதலாக காட்டை திருத்தி விவசாயம் செய்து மக்களை வாழ வைத்தவன் பிறகு மன்னர்களுக்கு விவசாயி அடிமையாகி பிறகு மன்னர்களிடந்து விடுபட்டு ஆங்கிலேய ஆதித்துக்கு ஆட்பட்டு இப்போ விவசாயி இப்போ இடைத்தரகர்கள் கிட்ட மாட்டிட்டு முழுக்கிறான் இடைத்தரகர்கள் வைப்பது தான் விலை இடைத்தரகர்கள்ட்ட விருந்து கடைக்காரன் வாங்கி பயங்கரமாக எல்லாரும் புழைக்கிறாங்க விவசாயியுடைய நிலை அதோ கரி தான் அண்ணா காலத்தில் பேங்க்கில் நெல் வச்சு வாங்கலாம் துட்டு அந்த அளவுக்கு இருந்து விலை பொருட்கள் விலை இன்னைக்கு விலை பொருட்களை விலை அப்படியே இருக்கு இப்போ விவசாயி நிறைய பொருட்களை உற்பத்தி செய்தாலும் விலை கிடையாது அதனால் விவசாயி வறுமையிலே இருக்கான் சுகமாக வாழ்ந்துவேன் ஆட்சிப்பிடத்தை நிர்ணயிக்கின்ற இடத்துல இருந்துவேன் இன்னைக்கு ஓட்டு போடுவதற்கு கூட தகுதியில் ஊற்று நான் காசை கொடுத்து எங்ககிட்ட ஓட்டு வாங்கிக்கிற நிலைக்கு விவசாயம் தள்ளிட்டாங்க இது கொடுமை அல்லவா